நகைச்சுவை நடிகராக தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகர் சந்தானம் இப்போ கதாநாயகனாக நடிச்சிட்ருக்காரு. இயக்குனர் பிரேமானந்தோட இயக்கத்தில் சந்தானம் நடிச்சிருக்க டிடி ரிட்டர்ன்ஸ் திரைப்படம் பார்த்திங்கன்னா வர ஜூலை 28ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக இருக்குது. சினிமா விகடனில் நடந்த நேர்காணல் ஒன்றில் நடிகர் சிம்புவுக்கும் தனக்கும் இடையில் இருக்க நட்பை பற்றி பேசியிருக்காரு சந்தானம். அப்போ அவர்கிட்ட நடிகர் சிம்புவை சமீப காலங்களில் எப்போ பார்த்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதில் கொடுத்த நடிகர் சந்தானம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சிம்புவை சமீபத்தில் அவரோட வீட்டில் தான் பார்த்தேன். அவர் இப்போல்லாம் அதிகமான கடவுள் நம்பிக்கையில் இருக்கார். எப்போ பார்த்தாலும் தியானம் பண்ணிட்டு தான் இருக்கார். நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு காரணமே சிம்பு தான். அவர் இல்லைன்னா இன்றைக்கி நான் இல்லை. அவர் தான் தொலைக்காட்சிகளில் நடிச்சிட்டு இருந்த என்னை மன்மதன் படத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சார். அந்த படத்தில் கவுண்டமணியும் இருந்தார். எனக்கு அப்போ பெரிய நடிகர்கள்லாம் நடிக்கிறாங்களே அப்படின்னு மனசில் ஒரு பதட்டம் இருந்துச்சு. ஆனால் சிம்பு தான் பயப்பட வேணாம், யதார்த்தமாக நடிங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யா நடித்த அன்பே ஆறுவீரே படத்துலையும் சிம்பு தான் என்னை பரிந்துரை பண்ணார். அதில் இருக்கு ஆனால் இல்லைன்ற காமெடி நல்லா பெயர் வாங்கி கொடுத்துச்சு. தொடர்ந்து வல்லவன்னு அடுத்தடுத்து சிம்புவோட படங்களில் நடிச்சிட்டு இருந்தேன். வானம் படத்தில் நானும் சிம்புவும் சேர்ந்து நடித்தோம். அந்த நேரத்தில் தேதி கொடுக்க முடியாத அளவுக்கு நான் பிஸியாக இருந்தேன். எனக்காக நைட் ஷூட் போட்டு நான் எப்போல்லாம் மற்ற படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு சும்மா இருக்கணும் அப்பப்போ ஏவிஎம் ஸ்டுடியோவில் படப்பிடிப்பை நடத்துவாங்க. அதுக்கப்புறம் ஹைதராபாத்துக்கு கூட்டிகிட்டு போய் எடுத்தாங்க. நான் கதாநாயகன் ஆனதுக்கு அப்புறம் கூட நீ ஒரு பக்கம் எங்கள் கூட படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் சிம்பு. முன்னாடிலாம் நாங்கள் சந்திச்சுக்கிட்டால் படங்களை பற்றி தான் பேசுவோம், ஆனால் இப்போல்லாம் அதிகமாக ஆன்மீகத்தை பற்றி தான் பேசுகிறோம். சிம்புவுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, ஆனால் சித்தர்கள் சாமியார்களை சந்திக்கிறது திருவண்ணாமலைக்கு போகிறதுன்னு இந்த அளவுக்கு மாறுவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல. தன் படங்களில் சிவன் உள்ளிட்ட விஷயங்களை இடம்பெற வைக்கிறாரு சிம்பு. ஆனால் சிம்புவுக்கு முன்னாடியே எனக்கு ஆன்மீகத்து மேலே ஈடுபாடு உண்டு. அதுக்கு காரணம் நடிகர் ரஜினி தான். நான் ரஜினியோட மிகப்பெரிய ரசிகன். நான் சின்ன வயசில் அவரோட படங்களை பார்க்கும்போது அதில் பட்டை ருத்ராட்சம் அணிஞ்சிருப்பாரு. அதையெல்லாம் பார்த்து தான் எனக்குள்ள ஆன்மீக ஈடுபாடு வந்துச்சு. யூடியூப்பில் இருக்க வீடியோக்களை எல்லாம் பார்த்து சிம்புவே தன்னை குருவாக ஏற்றுக்கிட்டு செயல்படுறாரு. நான் சத்குருவை குருவாக ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு சந்தானம். அதுக்கப்புறமா டி ராஜேந்தர் பற்றியும் பேசினாருங்க சந்தானம். அதில் என்ன சொல்லி இருந்தாருன்னா, வீராசாமி திரைப்படத்தில் நடிக்கணும்னு என்ன டி ராஜேந்தர் கூப்பிட்டாரு. நீ சிம்பு கூட மட்டும்தான் நடிப்பியா, என் கூடலாம் நடிக்க மாட்டியா அப்படின்னுலாம் கேட்டாரு. அதுக்கு நான் உங்கள் கூட நடிக்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சந்தானம். அப்போ தான் நான் வீராசாமி படத்தில் நடித்தேன். படப்பிடிப்பு தளங்களில் டி ராஜேந்தர் ஏதாச்சும் ஒன்று சொல்லி கொடுக்கும்போது நம்ம சரியாக கவனிக்கலைன்னா ரொம்பவே கோபப்படுவார்னு தெரிவிச்சிருக்காரு நடிகர் சந்தானம்.